பெண்ணின் கர்ப்பத்திலிருந்து அவதரிக்கின்றவர்கள். இந்த மண்ணில் வாழ்கின்ற தன்னுடைய உறவுகளோடு பிணைக்கப்பட்டவர்களாவர். அனைவருமே ஜனனம், அன்பு மற்றும் பாசம், அதோடு மரணம், இந்த நான்கோடும் அவர்கள் தொடர்புடையவர்களாவர். இந்த அகிலத்தில் அதர்மத்தினை அடியோடு அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவர் உள்ளத்திலும் முதலில் தோன்றுவது உண்மை. ஆனால் பாவச்செயல் எல்லை மீறி தலை விரித்தாடும் வேளையில் தர்மத்தை காக்கும் எண்ணம் கொண்டு இறைவன் அற்புதத்தை நிகழ்த்துகிறார் மகனே. தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமாயின் மனிதன் தன்னுடைய சுயநலம், தன்னுடைய மோக எண்ணம் இவ்விரண்டையும் தியாகம் செய்து அர்ப்பணிக்கும் நிலைக்கு சித்தமானால் நாம் வாழும் இந்த அகிலத்தில் அற்புதங்கள் நிகழத் துவங்குகிறது. அகிலத்தில் அதர்மம் தடை தோங்கிய நிலையில் அதில் வாழும் மனிதர் தர்ம வழியில் நடக்கும் வேளையில்தான் எல்லாம் வல்ல இறைவன் தர்மத்தை ஸ்தாபிக்க முயல்வான். மனிதன் துணிந்து நிற்பதை விடுத்து துவண்டு விடக்கூடாது. கொடும் பாவத்தினை எதிர்த்து மனிதன் தர்ம வழியில் தன்னுடைய இறுதி மூச்சிருக்கும் வரை போராடினார். அவனை ரட்சித்து காக்க இறைவனுடைய இருகரம் அவனை அரவணைக்கும். அகிலத்தில் வாழ்பவர்கள் எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து ஆசையை பெற வேண்டுமாயின் அவர்கள் முதலில் தம்முடைய மோகத்தினையும் சுயநலத்தினையும் கைவிட்டு துணிந்து நிற்கும் நிலையை பெற வேண்டும்.